உங்களுக்கெல்லாம் விளையாட்டு மேலே ஆசை இருக்கலாம், சாப்பாடு மேலே ஆசை இருக்கலாம், எனக்கு ஒர்க் அவுட் மேலே தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி இந்த தரமான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க பூஜா ஹெக்டே அவர்கள். ஆனால் இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் சாதாரணமாக பண்ண முடியாது, பயங்கரமான டெடிக்கேஷன் வேணும், முக்கியமாக பேஷன்ஸ் கண்டினியூட்டி வேணும், அதெல்லாம் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியும்ப்பா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பூஜா ஹெக்டே அவர்கள் தமிழ் சினிமா மூலமாக தான் அவங்க அப்படியே சினிமா கேரியருக்குள்ளே வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு படம் கூட முகமுடி தான், அதுக்கப்புறமா வேறு வேறு மொழிகள்லாம் போய் சும்மா டாப் ஹீரோனா வந்துட்டாங்க. அதுலேயும் தெலுங்கில் அவங்க தான் நம்பர் ஒன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை படங்கள் நடித்தாங்க. அப்படி இருந்த அந்த சூழலை தான் தளபதியுடைய பீஸ்ட் படத்தின் மூலமாக அவங்களுக்கு மறுபடியும் தமிழில் ஒரு கம்பேக் கிடச்சிச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் நடிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான ஃபிட்டாக இருப்பாங்க. நம்மளாம் நினைப்போம்ல என்னப்பா இது இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து அப்படியே துள்ளி துள்ளி எந்திரிச்சு வர்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டா. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சிங் பேக் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டி பிடிச்சி நிற்கிறதே கஷ்டம், அதை காலால் லாக் பண்ணி எப்படி அந்த ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பாருங்களேன். அது பேர் கூட எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் மேம் இங்கே பண்ணுறதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி நானும் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி என் பாடியை உங்களை மாதிரி சூப்பராக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். ஆனால் பரவாயில்லையப்பா நீ இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் பண்ணலை, கரெக்டாக உங்களுடைய ப்ரொஃபைலில் பழைய வீடியோ தளபதி கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்கல்ல அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றினோட கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.